இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம இப்போவே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சந்தியா அண்ணு சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோயிலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம போகணும், அங்கே போனால் வந்து நம்ம கிளாஸ்க்கு எப்படி போகிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரவணனும் அங்கே வந்து வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சந்தியாக்கிட்ட வந்துட்டு விளக்கு இப்படி தான் போடணும், விளக்கை வந்து இப்படி தான் செய்யணும், திரியெல்லாம் இப்படி தான் திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து அப்புறம் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு வந்து மனசில் நல்லபடியாக நினச்சிக்கிட்டு ஒரே கோட்டில் வந்து கவனத்தை செதற விடாமல் இந்த மாதிரிலாம் விளக்கேற்றணும், அப்போ தான் உனக்கு வந்து சீக்கிரமே குழந்த பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்து ஏற்ற சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா செய்கிறாங்க சந்தியா, ஆனால் வந்து விளக்கு பற்ற வைக்கும்போது காற்றுல அணை தான் என்னன்னு தெரியல, அப்பப்போ வந்து அணிஞ்சணிஞ்சு போகிறனால நம்ம சிவகாமி அம்மா வந்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏற்றி விடுறதுக்குன்னே வந்து என்ன மருமக வச்சுருக்க நீ, என்னதான் படிச்சிருந்தாலும் வீட்டு வேலை தெரியாமல் அப்படியே வச்சுருக்கது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா சிவகாமி வந்து மண்டை கேறிடுச்சு அவங்களுக்கு கோவம். உடனே வாழ் கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க எப்படியோ வை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சரவணனும் சேர்ந்து வந்து விளக்கேற்றிட்டுருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸும் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.